வறுமை காரணமாக வாங்கிய கடனை தீர்க்க வழி தெரியாத நரிக்குறவர் தம்பதியினர் 10 மாதம் சுமந்து பெற்ற பெண் குழந்தையை விற்றுள்ளனர். வாங்கிய கடனை தீர்க்க வழி தெரியாமல் தனக்கு பிறந்த பெண் குழந்தையை நரிக்குறவர் தம்பதி விற்றுள்ளனர். இதன் பின்னணியில் ஒரு மருத்துவர், ஒரு தமிழ் புலவர் சிக்கியுள்ளனர். இதுதான் ராமராஜ் மீனா நரிக்குறவ தம்பதிகள் வசித்து வந்த காவ்டேரி பகுதியில் உள்ள வீடு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மீன் சுருட்டி அருகே உள்ளது இந்த காலனி. ராமராஜ் மீனா தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளன. இந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் மீன் சுருட்டி அரசு சுகாதார நிலையத்தில் 3வதாக பெண் குழந்தை பெற்றார் மீனா. குழந்தை பிறந்து 45வது நாளில் தடுப்பூசி போடுவதற்காக குழந்தையை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு வராததால் டாக்டர்களே ராமராஜ் வீடு தேடி வந்துள்ளனர். குழந்தை எங்கே என கேட்டபோது தம்பதி முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளனர். சுகாதாரத்துறையில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு புகார் சென்றது. மாவட்ட ஆட்சியர் உத்தரவுப்படி மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் முகமது யூனிஸ்கான் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரித்துள்ளார். விசாரணையில் பல பகீர் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராமராஜுக்கு ஏற்கனவே அதிக கடன் இருந்ததாலும் வறுமை காரணமாகவும் பெண் குழந்தையை விற்க தீர்மானித்து உறவினர் கார்த்திக்கை நாடியுள்ளார். கார்த்திக் தான் பணிபுரியும் வடலூர் கோட்டக்கரையை சேர்ந்த சித்த மருத்துவர் மெகருன்சாவிடம் தெரிவித்துள்ளார். மெகருன்சா மற்றொரு தரகர் சங்கரபாணியிடம் தகவல் தெரிவிக்க அவர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த புலவர் மோகன் என்பவரிடம் விவரங்களை கூறியுள்ளார். புலவர் மோகன் மூலம் கோவையை சேர்ந்த செல்வராஜ் புவனேஸ்வரி தம்பதிக்கு 180,000 ரூபாய்க்கு குழந்தை விற்கப்பட்டுள்ளது. இதில் 80,000 ரூபாய் மட்டுமே ராமராஜ் தம்பதிக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து போலீசார் ராமராஜ் மீனா, மருத்துவர் மெகருன்சா, சாரங்கபாணி, புலவர் மோகன், செல்வராஜ் ஆகிய 6 பேரை கைது செய்துள்ளனர். கார்த்திக்கை தேடி வருகின்றனர். அவங்க போலீஸ்காரங்க வந்து புள்ளை வித்திட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு அந்த புள்ளைய எடுத்துக்கிட்டு அந்த புள்ளையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த தாய்காரி அந்த குடும்பமே இட்டிட்டு போய் என்ன ஊரில் வச்சுருக்கிறாங்கன்னு இன்னுமே எங்களுக்கு சேதுன்னு தெரிய மாட்டேங்குது. எங்கேன்னு தெரிய மாட்டேங்குது. நாங்கள் யாரை போய் கேட்கணும்? இன்னும் அரியலூரில் வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறமா திருச்சிக்கு வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதான் எங்களுக்கு சேது தெரியுது. இந்த குழந்தை விற்பனை பின்னணியில் தரகர்களின் வலைப்பின்னல் 4 மாவட்டங்களில் படர்ந்து விரிந்து இயங்கி வந்துள்ளது. உண்மையில் இந்த 4 மாவட்டங்களில் மட்டும் இயங்குகிறதா அல்லது வேறு மாவட்டங்களிலும் உள்ளதா என்பதை போலீசார் கண்டுபிடிக்க வேண்டும் என்கிறார் மனித உரிமை ஆர்வலர் சங்கர். அரியலூர் மாவட்டம் அல்லாது தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இதுபோன்று குழந்தைகள் விற்கப்படுகின்றன என்று கண்காணிக்கப்பட்டு இளம் குழந்தைகளை தேடும் விற்பவர்கள் அதிக நெட்வொர்க் இருப்பதாக தோன்றுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த அரியலூர் மாவட்டத்தில் பிடிக்கப்பட்ட இந்த வழக்கின் மூலமாக 4 மாவட்டங்களிலே தொடர்பு இருக்கிறது தெரிய வருகிறது. அரியலூர் மாவட்டத்தில் இது போன்ற குழந்தை விற்பனை நடந்தது இதுவே முதன்முறை என்கிறது போலீஸ் வட்டாரம். இப்போதே நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டியது அவசியம்.